உங்களை எல்லாம் மீறி மிகப்பெரிய தலைவரா அதிமுக ஓட்ட சாப்பிட்டுட்டு வந்து நிப்பாருங்கிறது தான் அந்த சுனில் நாயுடுக்கும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து அவரு தகடு திட்ட வேலையை பண்ணும் போது தமிழ் இனத்தை அழிச்ச ஒரு காங்கிரஸுக்குள்ள ஒரு நாயுடு போய் சேர்ந்திருக்காருதான். சீமான் தலைமையில தெளிவா தரலும் அதிமுக பெரிய நஷ்டத்தை அடையும். சீமான் வந்து ஒரு க்ரௌட் புல்லர், காசு கொடுக்காமலே அவருக்கு கூட்டம் வரும். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு காசு கொடுத்துதான் காங்கிரஸ் தரப்பை நோக்கி எடப்பாடி நகர்த்தினார்னா சீமான் மிகப்பெரிய சக்தியா வருவார். அங்க உள்ள தமிழ் தேசிய சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு அருவறுப்பும் ஒரு தீண்டத்தகாவது என்ற பார்வையும் உண்டு. அப்ப தீவிர தமிழ் தேசியவாதிகள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவங்க சீமான் பக்கம் வந்துட்டாங்க. அதனால்தான் இப்ப வந்து தோல்வி கட்சி தோத்த கட்சி இவங்க ஒன்னானுன்னு திமுகவை எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா 33% ஓட்டு வந்து ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஒன் வாய்ஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்மோட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நடப்பு அரசியல் குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு, அவர் கருத்துக்களை கேட்டு பெறுவோம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க. அதிமுக என்னைக்கு இரட்டத்தலைமை ஏற்பட்டுச்சோ, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பதவி ஏற்படுத்தின உடனே நீங்க சொன்னீங்க, டுகெதர் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. சோ அந்த அழிவை நோக்கிதான் இந்த ஸ்பிளிட் போயிட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா அந்த 33% ஓட்டுல ஒன் தேர்ட் ஓட்டு வெளியேறிடும். காரணம், இது தோல்வி அடைஞ்ச ஒரு கட்சியில பிளவு, எல்லாம் ஒன்னா நின்னும் திமுக அணியை தோக்கடிக்க முடியல. இப்போ அவங்களே தோல்வி அடைஞ்ச பிறகு அது மீண்டும் பலகீனம் தான் அடையும். இன்னொன்னு, தோத்த கட்சியில பிளவுங்கிறது வந்து எல்லா காலத்திலுமே வந்து அந்த அவங்களோட ஒரிஜினல் ஓட்டோட பிளவுபட்டவங்க வந்து குறைவா தான் ஓட்டு எடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக பிளவுபடும் போது 1987 MGR மரணம் அடையும் போது ஸ்ட்ரிக்டா பேசினா அது ரெண்டாவது கட்சி தான், முதல் கட்சி அன்னைக்கு திமுக தான். அண்ணா நகர் மயிலாடுதுறை வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றியில திமுக தான் முதல் கட்சியா இருந்தது. ஆனா தோல்வியில இருந்தனால அது தெரியல. அதிமுக காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றியில இருந்தது. அன்னைக்கே வந்து MGR கிட்ட ஒரு 38% ஓட்டு வர இருந்தது, வந்து 35 இருந்திருக்கலாம், அது வந்து 31% குறைஞ்சு போச்சு. MGR எவ்வளவு ஓட்டு இருந்தோ அந்த ஓட்டுல வந்து ஒரு பெரும்பகுதி குறைஞ்சு போனதா நம்ம பார்க்கலாம். இத்தனைக்கும் ஆளுங்கட்சியில இருந்தது அதிமுக. MGR சீஃப் மினிஸ்டர் தான் இருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசினா திமுக ஓட்டு அதிகம்னு பேசினாலும் கூட ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருந்த கட்சி MGR சீஃப் மினிஸ்டர்னால முதல் கட்சினே நம்ம அந்த லிஸ்ட எடுத்து பேசினாலும் கூட காங்கிரஸ் கூட்டணியோட பாராளுமன்றத்துல அதிகம் காங்கிரஸ் கொடுத்துட்டு சட்டமன்றத்துல அதிகம் நின்று அந்த சட்டமன்றத்தை எடுத்தாலும் கூட 30% ஓட்டு தான் வந்தது. அன்னைக்கு எல்லாம் MGR வந்து 35% ஓட்டுக்கு மேல போயிட்டார் அதிமுக அணி. அப்ப அன்னைக்கே அந்த வாக்கு வங்கி வந்து பிளவுல வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து தோல்வி கட்சி தோத்த கட்சி இவங்க ஒன்னானுன்னு திமுகவை எதிர்கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா 33% ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆனா வந்து ரொம்ப குறைஞ்சு போகும், பெரிய அளவுல கணிசமா சரியும். மேலும் அந்த காலகட்டத்துல புதிய போல்ஸ் எதுவும் இல்லை. ராஜீவ்காந்தி கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, கொஞ்சம் ஓட்டு அவருக்கு கிடைச்சது. கருணாநிதிக்கும் திமுக அதிமுக ஓட்டுல ஒரு 5% கிடைச்சது. ஜானகிக்கு 9, ஜெயலலிதாவுக்கு 21 கிடைச்சது. இப்போ வந்து தமிழ் தேசிய இது வந்து சீமான் வந்து ஒரு பெரிய சக்தியா நிக்கிறாரு. சீமானுக்கு இதுல பிளஸ் என்னன்னா, தமிழக அரசியல்ல இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது, குறிப்பா சுனில் கனகுலு காங்கிரஸ்ல டாஸ்க் மாஸ்கரா இருக்கிறார், ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த, ஒரு ஆந்திரா நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அசிய பிராண்டிங் மாஸ்டர். அவர் பிரசாந்த் கிஷோரை தமிழ்நாட்டுல தாண்டி இருக்காரு, யூபில தாண்டி இருக்கிறாரு, அதெல்லாம் அவர் வெள்ளன் கூட்டு, அதுல திறமையானவர் தான், அதுல நம்ம மறுக்கல்ல எடப்பாடியை லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. பட் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து அவரு தகடு திட்ட வேலையை பண்ணும் போது தமிழ் இனத்தை அழிச்ச ஒரு காங்கிரஸுக்குள்ள ஒரு நாயுடு போய் சேர்ந்திருக்காருன்னு தான் நாம பார்க்க முடியும். அந்த இடத்துல அவரோட கணக்குகள் வந்து தவிடு பொடியாகுங்கிறதுக்கு நான் என்னோட உதாரணங்களை சொல்றேன். 2009 அதிமுக அணியில ஜெயலலிதா பெரிய க்ரோட் புல்லர், மாஸ் லீடர். ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா அதிமுகவுக்கு வெளியே தொட்டு அடுத்து நின்ன சீமான் தான் பெரிய க்ரோட் புல்லர். 2011 ஜெயலலிதா பெரிய க்ரோட் புல்லர், அடுத்து சீமான் தான் பெரிய க்ரோட் புல்லர். 2014 ஜெயலலிதா பெரிய க்ரோட் புல்லர்,
சீமான் தான் அடுத்து பெரிய குழப்பம் நம்பர் டூவா அந்த அணில இருந்தது சீமான் தான். அவங்க வந்து சரத்குமாரை விட மாட்டாங்க, ராமராஜனை விட மாட்டாங்க, கார்த்திகை விட மாட்டாங்க, பாக்கியராஜ விட மாட்டாங்க, சத்யராஜ சேர்க்க மாட்டாங்க. இப்படி எல்லாமே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா சீமான் வெளியே நின்று க்ரௌட் பில்லரா நின்னாரு, அதுவும் பேச்சாளர் இஷ்யூ பேஸ்டா நின்னாரு. சோ அந்த க்ரௌட நீங்க எதுக்காக வந்த க்ரௌடா பாக்குறீங்க? சீமானுக்கு சேர்ந்த தானா கூட்டம் எதுக்காக கூடிச்சு? அத கருத்தியல் ரீதியா வந்த க்ரௌடு, இனத்தை அழிச்ச காங்கிரசுக்கு எதிராக வந்த க்ரௌடு, தமிழ் இனத்தை அழிச்ச காங்கிரசுக்கு எதிராக வந்த திரண்ட க்ரௌடுங்கிறதான் உண்மை. சீமானுங்கிற துணை நடிகருக்கு வந்த கூட்டம் இல்ல, தமிழ் இனத்தை அழிச்ச காங்கிரசுக்கு எதிராக வந்த க்ரௌடு. அதுல கருணாநிதியும் துணை நின்றார்னால் கூட அவர் அது பாதிக்கல. காங்கிரஸ் 16 தொகுதியில 8 தொகுதியில காங்கிரஸ் காலி பண்ணிட்டு, காங்கிரஸ் திமுக கூட்டணியில இந்த மாதிரி ஒரு தோல்வியை இதற்கு முன்னே அடைஞ்சது கிடையாது. ஸ்வீப்பா தான் இருக்கும், 80 ஸ்வீப்பு, 71 ஸ்வீப்பு, அந்த சூழ்நிலை 2004 ஸ்வீப்பு, 2009 8 தொகுதி காங்கிரஸ் தோத்துச்சுன்னா, அதுவும் ரீகவுண்டிங் மினிஸ்டரா சிதம்பரம் வந்தாருன்னா, சீமானும் தமிழ் தேசிய அந்த இதுவும் காங்கிரஸுக்கு எதிராக போனதுதான் காரணம். அப்போ அதிமுக ஓட்டர்ஸ் இனத்தை அழிச்ச ராஜீவ்காந்தி மர்டர், அதை தொடர்ந்து அந்த இன அழிப்புல ஈடுபட்ட காங்கிரஸுக்கு எதிராக மக்கள் திரண்ட ஓட்டு தான் அதிமுக ஓட்டு. அது சுனில் நாயுடுக்கு வந்து அது தெரியாது. சுனில் நாயுடு வந்து அவரு அதை புரிஞ்சுக்க மாட்டார். அவர் காங்கிரஸ்ல ஒரு டாஸ்க் போர்ஸ்ல இருப்பாரு, அவருக்கு வந்து இந்த உணர்வு வந்து அவருக்கு புரியாது. அந்த அதிமுக ஓட்டர் சென்டிமெண்ட் முழுக்க முழுக்க அதுதான். இதே சீமான் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து களமாடும் போது அந்த சென்டிமெண்ட் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒர்க் அவுட் ஆகி 1% தான் சீமானுக்கு ஓட்டு கிடைச்சது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த சென்டிமெண்டை இபிஎஸும் ஓபிஎஸும் கையில எடுக்காததுனால 1%ல இருந்த ஒரு துணை நடிகர் கட்சி 5 7% போயிட்டு, இது வரலாற்றிலே நிகழாத ஒண்ணு. அப்ப தீவிர தமிழ் தேசியவாதிகள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவங்க சீமான் பக்கம் வந்துட்டாங்க. அதனாலதான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 41% ஓட்டுல இருந்த அதிமுக, ஜெயலலிதா மறைஞ்ச முறை 33% போயிட்டு, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஆளுங்கட்சி அதிகாரத்துல 44 வரை போச்சு. அதுக்கு பிறகு 2016 41 வந்தது, 21 சட்டமன்றத்துல அது 33 போயிட்டு, கண்டிப்பா பாமகவுக்கு 4% இருக்கும், பிஜேபிக்கு 3% இருக்கும்னு சொல்லும் போது மீதி 33% ஆச்சுன்னா அதிமுக தன்னோட ஓட்டுல ஒரு 6% சீமான் கிட்ட இழந்திருக்குது தமிழ் தேசிய ஓட்டுகள். மீண்டும் சுனில் நாயுடு சொல்றது மாதிரி இவங்க இனத்தை அழிச்ச காங்கிரசுக்கு கூட சேர்ந்து அதிமுக ஒரு கூட்டணி வாய்ப்பை தேடும்னா மீதி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வுள்ள வாக்குகள் சீமான் தலைமையில தெளிவா தரலும் அதிமுக பெரிய நஷ்டத்தை அடையும். நான் வந்து திமுக காங்கிரஸ் ஓட்ட சொல்லல, உங்க 2009 அந்த இன அழிப்பை எதிர்த்து ஜெயலலிதா சீமானை மீறிதான் 42% ஓட்டு எடுத்தாங்க. இப்ப தமிழறி மணியன்கிட்ட நான் ஒரு விவாதம் பண்ணும்போது கூட நான் அன்னைக்கே நான் சொன்னேன், கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினேட்டட் தொகுதியில 25 தொகுதியில திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்துருவாங்க, 15 தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்க முடியும்னு சொன்னேன். அது 27 தொகுதி வரை திமுகவுக்கு வந்து இன்னைக்கும் சி டிவில ஜென்ராமு சுதாங்கன் என் தம்பி அருட்செழியன் அரேஞ்ச் பண்ணது அந்த டிபேட்டை பார்க்கலாம். எனக்கும் ஐயா தமிழறி மணியனுக்கும் ஓப்பனா நடந்ததுதான். சோ திமுக ஓட்டுங்கிறது அதையும் மீறி விழுந்த ஓட்டாதான் நம்ம பார்க்கணும். அதிமுக ஓட்டு தான் அந்த தமிழ் சென்டிமெண்ட்டுக்குள்ள வந்த ஓட்டு. அது மட்டும் இல்ல, அதிமுக ஓட்டு வந்து இந்து சென்டிமெண்ட் அதிமுக ஓட்டுக்குள்ள இருக்கு. பாரினரான சோனியா காந்தி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடாதுன்னு ஜெயலலிதா தெளிவா சொன்னாங்க. இந்து நேஷனலிஸ்ட் வித் செகுலர் இமேஜ்ல ஜெயலலிதா இருந்தாங்க. காங்கிரஸ் ஒரு பொருட்டாட்டே ஜெயலலிதா கருதல. அப்படித்தான் ஜெயலலிதா களங்கண்டாங்க, மோடிக்கு வீட்டுல விருந்து வச்சாங்க, மோடியா லேடியானு கூட கேட்டாங்க, அதனை மறக்க வரல. ஆனா மோடிக்கு வீட்டுல விருந்து வச்சு சோ போன்றவங்க வந்து பாஜகவுக்கு போடுங்க, அது இல்லாத இடத்துல அதிமுகவுக்கு போடுங்கன்னு ஓப்பன் ஆட்டே துப்ளக்கில் எழுதுனதே நம்ம பார்த்தோம். சோ அதிமுக வாக்காளர்கள் வந்து 2019 மோடியை பிரதமராக சொல்லி வந்தவங்க, 2021 கருப்பர் கூட்டம் வேல் யாத்திரை, கருப்பர் கூட்டம் எதிர்ப்பு வேல் யாத்திரை, பாமக 10.5, தேவேந்திர குல வேளாளர் எல்லாம் சேர்ந்து வந்த ஓட்டு தான் இந்த 33% ஓட்டு. இந்த ஓட்டை காங்கிரஸ் தரப்பை நோக்கி எடப்பாடி நகர்த்தினாருன்னா சீமான் மிகப்பெரிய சக்தியா வருவாரு. அங்க உள்ள தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்க, தீவிர உணர்வு கொண்டவங்க சீமான்டே வந்துட்டாங்க. மிதமாத தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்க, இனத்தை அழிச்ச கட்சி சோனியான்னு, இனப்படுகொலையை பண்ணது சோனியா காந்தி, பழி வாங்குறதுக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய அதிமுக ஓட்டர்ஸ் பெரும்பகுதி வந்து எடப்பாடியையும் கைகொள்ளிக்கிட்டு தெளிவா வந்து அவங்க நாம் தமிழர் நோக்கி வருவாங்க. அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக போனாலும் அவங்க சாப்ட் இந்துத்வா ஓட்ஸ், பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் ஜெயலலிதா இருக்கும் போது உளுந்த பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் இப்ப விழாது. அந்த அப்பர் காஸ்ட் ஓட்டு, அப்பர் மென்டாலிட்டி ஓட்ஸ், பிராமின்ஸ் ஓட்டு, சோசியல் இன்ஜினியரிங் ஓட்ஸ், டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கு
அது திரும்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிமுக பொறுத்தவரை இந்த பிளவு அவங்களுக்கு பெரிய அடி. எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அவங்க பாஜக கூட்டணி வேணும்னா 15 சீட்டு பாஜகவுக்கு கொடுத்தாகணும். அதுவே 5 சீட்டு கொடுத்த ஒரு கட்சிக்கு 15 சீட்டு கொடுத்தா அதிமுக தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். ஆக இரட்டை தலைமைங்கிறது அவங்களுக்கு சுமத்தா இருந்தது, அது உடஞ்சி போனதுல அதிமுகவுக்கு பின்னடைவு தான். நிச்சயமா பன்னீர்செல்வத்துக்கு சிம்பிள் ப்ரீஸ் ஆனா ஒரு கணிசமான ஓட்டு கிடைக்கும், ப்ரீஸ் ஆகலைனாலும் ஓரளவு ஓட்டு கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். நான் சுனில் நாயுடு பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ் வந்து அவர் தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட் புரியாம சீமானுக்கு ஆதரவான எண்ணம் கொண்ட ஓட்டர்ஸ் அதிமுகவுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கிறத தெரியாம அவர் பண்றாருங்கிற அடிப்படையில தான் சொன்னேன். சுனில் ஒரு பிராண்டிங் மாஸ்டரா இருந்து அவர் யாரை வேணாலும் ஜெயிக்கட்டு, பிரசாந்த் குஷோரை ஜெயிக்கட்டு, பெரிய ஆளா இருக்கட்டு, யூபியில பிரசாந்த் குஷோரை தோக்குடிச்சு காட்டினாரு. தமிழ்நாட்டில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிரசாந்த் கிஷோரோட நல்லா இருந்தது. பட் காங்கிரஸுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டரா இருந்துகிட்டு காங்கிரஸுக்குள்ள இருந்து காங்கிரஸுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடியவரோட அரசியல் வந்து தமிழ் மண்ணில் முறியடிக்கப்படும். தமிழர் உணர்வை புரியாம அதிமுக ஓட்டர் சென்டிமெண்ட் புரியாம சுனில் நாயுடு பண்றாரு. அதற்கான விளைவுகள் வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகும்னா எடப்பாடிக்கு பெரிய அடியாவிடும், பேரடியாவிடும். இதை நீங்க வந்து நடந்ததுன்னா இந்த பெரிய ஒரு பின்னடைவு அவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமில்ல, காங்கிரஸ் அதிமுக கூட்டணின்னு சீமானை பிடிக்காத பலரும் சொல்றாங்க. அவங்களே அவங்கள அறியாம சீமானுக்கு வாக்கு வாங்கி இரட்டை இலக்க சதவீதத்துல வர்றதுக்கு அவங்களே நன்மை பண்ணிடுவாங்க. பேரையும் சொல்ல மாட்டாங்க, அதிபர்னு கிண்டல் பண்ணுவாங்க. பட் அந்த அனுகூல சத்துருகள் சீமானுக்கு வந்து பெரிய நன்மையை பண்ணிடுவாங்க. அதிமுக ஓட்டர் சென்டிமெண்ட் 2009ல இருந்து இப்படித்தான் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு அடுத்த க்ரௌட் புள்ளராட்ட அந்த ஓட்டரை கொண்டு சேர்த்தது சீமானுங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. நான் தரவுகள் அடிப்படையில தான் சொல்றேன். ஜெயலலிதாவை 1% எடுத்த சீமான் இபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்து 7% எடுத்தாருன்னா, இன்னும் இபிஎஸ் வந்து அந்த தப்பை செய்தாருன்னா கண்டிப்பா பெரும்பகுதி அதிமுக ஓட்டு வந்து சீமான்கிட்ட போயிடும். இன்னும் ஒரு அம்சத்திலும் சீமான்கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. அதிமுகங்கிறது இன்னைக்கு வெள்ளாளக்கவுண்டர் முக்குளத்தூர் பன்னீர் ஜாதி மூணு ஜாதி கட்சியா தான் இருக்கு. நாம் தமிழர் எந்த ஜாதிக்கும் எந்த தமிழ் ஜாதிக்கும் எல்லாம் அனைத்து தமிழ் ஜாதிக்கும் பொதுவான கட்சி தான், அதை நான் மறுக்க வரல. பட் இந்த தன்மையில இருக்கக்கூடிய அதிமுகவுல ஈழ தமிழ் ஈழத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட அவங்க கைகுலுக்கவோ நேரடியாக மறைமுகமோ பண்ணுனா இந்த பெரும்பாலான சமூகங்களை வந்து சமூகநீதி அடிப்படையிலையும் அதிமுகவுக்கு டாட்டா காட்டி சீமான் தலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் வந்து ஒரு க்ரௌட் புள்ளர், காசு கொடுக்காமலே அவருக்கு கூட்டம் வரும். இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு காசு கொடுத்துதான் கூட்டம் வரும். இப்படி பல அம்சங்கள்ல சுனில் நாயுடுகளோட திட்டம் வந்து சீமானால தவிடுபடி ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு அருவறுப்பும் ஒரு தீண்டத்தகவல் என்ற பார்வையும் உண்டு. அந்த பார்வைக்கு தமிழக மக்கள் மத்தியில குறிப்பா அதிமுக வாக்காளர் மத்தியில அதன் தன்மை என்னன்னு தெரிஞ்சு நம்ம சொல்றோம். பெருத்த அடி அந்த சுனில் டீமுக்கு கிடைக்குங்கிறது நான் உறுதியா நம்புறேன். சுனில் எங்க பிராண்டிங் மாஸ்டர் சொல்லல, காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய சுனில சொல்றேன். சார், நீங்க எப்பவுமே எடப்பாடியை பத்தி பேசும்போது அவர் களத்துல இருந்து வந்தவர், அவருக்கு வந்து அரசியல் நேரம் மெட்டீரியல் பொலிட்டிஷியன், அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க திருப்பி சுருள் கணுகுலுன்னு சொல்றதை பார்த்தா அவர் பேச்சை கேட்டு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் பேச்சை கேட்டு எடப்பாடி செயல்படுற மாதிரில சார் இருக்கு நீங்க சொல்ற. அந்த அளவுக்கு எடப்பாடி அரசியல் அறியாதவரா என்ன? இதுவரை அது நடக்கல, அது நடக்குங்கிற மாதிரி இங்க கருத்து உருவாக்கம் நடக்குது. அது நடந்தா தகர்த்துருவாப்புல சீமான், நீங்க அதிபர்னு சொல்லக்கூடிய சீமான் உங்க கண்ணெதிரே உங்களெல்லாம் மீறி மிகப்பெரிய தலைவரா அதிமுக ஓட்டை சாப்பிட்டுட்டு வந்து நிப்பாருங்கிறதுதான் அந்த சுனில் நாயுடுக்கும் அவருக்கு ஆட்கள் அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் நான் தெளிவா சுட்டி காட்டுறேன். சுனில் நாயுடுன்னு சொல்றது காரணம் நாயுடு சமூகம் எனக்கு மேட்டர் இல்லை. நான் தேசியவாதி, நாயுடு சமூகத்தை மதிக்கக்கூடியவன் தான். நாயுடுகள் நாட்டுக்கு ஐஎன்ஏக்கும் மற்றதுக்கு செய்த தியாகத்தை நான் பாராட்டக்கூடியவன் தான். அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து சீமான் எதிர்ப்புணர்வு அவருக்கு எக்கச்சக்கமா இருக்குங்கனால அந்த அதிமுக ஓட்டர்ஸ் ப்ரோ சீமான் தமிழ் தேசிய மைண்டட் ஓட்டர்ஸ் சுட்டி காட்டுறதுக்கு தான் திரும்ப திரும்ப நான் அந்த வார்த்தையை சொல்றேன், வார்த்தையை நான் வந்து பதிவு பண்றேன். சோ இந்த மாதிரி சீமான் மூலமா ஒரு த்ரெட் இருக்குங்கிறத வந்து மறந்துட்டு அவங்க காங்கிரஸையும் எடப்பாடி அணியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய கருத்துருவாக்கம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? நிச்சயமா சீமான் ஒரு பெரிய பிளேயருங்கிறது சுனிலுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல அவரோட மனச்சாட்சி இருந்தா மனச்சாட்சி அவருக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டும், குத்தி காட்டும். நான் இதை வெளிப்படையா சில விஷயங்களை பேச விரும்பல, என்றாலும் இந்த பதிவு சுனிலுக்காகவே நான் இதை பேசுறேன். நிச்சயமா இந்த இடத்துலயும் வந்து அவங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணி எடப்பாடி ஏமாந்தாருன்னா மிகப்பெரிய வாக்கு சரிவை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அதிமுக சந்திக்கும். இந்துத்துவ அரசியல்ல சாப்ட் இந்துத்துவத்துல பாஜக கிட்டையும் கடுமையான அளவு வாக்கு சரிவை அதிமுக சந்திக்குங்கிறது உண்மை. இதையும் தாண்டி பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு ஈக்குவல் லீடர், எடப்பாடிக்கு ஈக்குவலா லீடர்னால அவரும் குறிப்பிடத்தக்க வாக்கை எடுப்பாரு. ஆனா ஒண்ணு நான் இன்னைக்கும் டிக்ளேர் பண்றேன், நம்பர் ஒன் லீடர் வந்து அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க இதை சொல்றதுனால நான் கேட்கிறேன், அடுத்தது பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதிமுக கட்சிக்குள்ள? பன்னீர்செல்வத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்து
சிம்பிள் பிரீஸானா கடுமையான வாக்கள் எடுக்கலாம். சிங்கிள் பிரீஸுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஜெயலலிதா வெர்சஸ் திருநாவுக்கரசு வழக்கு மாதிரி பண்ணினாங்கன்னா சிம்பிள் வந்து ரெண்டு பேருக்கும் தான் சொல்லும், அது ஒரு பிரீஸுங்கிற நோக்க புள்ளிக்கு போய் சேர்ந்துடும். அகிலேஷ் யாதவ் வழக்கு மாதிரி வந்து அதிக கட்சி நிர்வாகிகள் அதிக எம்எல்ஏக்கள் இருக்க இடத்துல போனா அது எடப்பாடி கையில போய் சேர்ந்துடும். எடப்பாடி சுனில், எடப்பாடி குடும்பத்தில் உள்ள ஒருத்தர், சந்திரபாபு நாயுடு குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் எல்லாம் ஒரு அலையன்ஸ் இது வந்து சவுத்துல ஒண்ணு முயற்சி பண்றாங்கிறது உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல, ஐபி ரிப்போர்ட் இது கொடுக்கக்கூடிய பட்சத்துல ரெட்டையில வந்து ப்ரீஸ் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். அல்லது எடப்பாடி தரப்பு வந்து நாங்க மோடி கூட தான் இருப்போங்கிறத உறுதிப்படுத்தி மோடிக்கு ஒரு 15 சீட்டு கூட நாங்க தரதுக்கு தயங்க மாட்டோம்னு போகக்கூடிய பட்சத்துல அகிலேஷ் யாதவ் டைப்லயே அது போகலாம். எப்படி போகுதுங்கிறது நமக்கு சொல்ல தெரியல. அது ப்ரீஸ் ஆனா பன்னீர்செல்வத்துக்கு மிக கணிசமான ஓட்டு கிடைக்கும். பன்னீர்செல்வம் ப்ரீஸ் ஆனா தான் நம்பர் ஒன் நாட்டே வர முடியும்னு நினைக்கிறாரு. என்னோட பார்வை அண்ணா திமுக நம்பர் ஒன் எடப்பாடி தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இப்பவும் என் கருத்துல மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த காரணங்கள் அப்படியே இருக்குது. எடப்பாடிக்கு ஜாதி பலம் இருக்கு, 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, 10.5 கொடுத்ததுல வன்னியர் ஓட்டு ராமதாசியன் தாண்டி அவர் மேல பட்டத்துலாம் இருக்காங்க. அதற்கு எதிர்ப்பு இருக்கு, அந்த எதிர்ப்பை பன்னீர் அறுவடை பண்ண பாக்குறாரு. 7.5 கொடுத்திருக்கிறாரு, குடிமராமத்து பணிகள் செய்திருக்கிறாரு, அவருக்கு பணபலம் இருக்கு. சோ அதெல்லாம் நம்பர் ஒன்னா வந்து எடப்பாடி வந்துட்டாலும் சிம்பிள் பிரீஸ் ஆனா பன்னீருக்கு மிக கணிசமான வாக்குகளும், சிம்பிள் பிரீஸ் ஆகலைனாலும் ஈக்குவல் லீடரா நின்னவருங்க அடிப்படையில கணிசமான வாக்குகளும் பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கும். பன்னீர்செல்வம் ஒரு பிளேயர், பன்னீர்செல்வம் இல்லாம 2026ல வந்து ஸ்டாலினை வந்து எதிர்கொள்ள முடியாது. பட் பன்னீர்செல்வம் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடியோட அதிக பர்சன்டேஜ் வந்துட்டுன்னா நம்ம தலைமையில ஸ்டாலினை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும்னு பன்னீர்செல்வம் அந்த இடத்த கணக்கு போடுறாரு. எனிவே பன்னீர்செல்வம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறத நான் இப்பவே டிக்ளேர் பண்றேன். பெர்சன்டேஜ் அளவு எவ்வளவுன்னு சொல்ல தெரியல, ஆனா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் சிம்பிள் பிரீஸ் ஆனா அதிக அளவிலும், பிரீஸ் ஆகலன்னா குறைஞ்ச அளவிலும் கண்டிப்பா பன்னீர்செல்வத்துக்கு இருக்குங்கிறது 100%க்கு 100 உண்மை. காரணம் ஈக்குவல் லீடரா நின்னவர், அவருக்குன்னு சமூக பலம் இருக்கு, ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், ஜெயலலிதாவுக்கு 2 தடவை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல திருப்பி கொடுத்தவர், அதனால அவருக்கு மேல ஒரு இமேஜ் இருக்கு, நல்லெண்ணம் இருக்கு மக்கள் மத்தியில, அவருக்கு ஒரு குட்டியல் இருக்கு, எடப்பாடி அபகரிக்க பாக்குறாரு, ஒரு தொண்டர் கூட நிற்கிறாருங்கிற இமேஜ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அடிப்படையில வச்சு பன்னீர்செல்வத்துக்கு சர்டன் பெர்சன்டேஜா போட்டு உறுதியா கிடைக்கும். சரி சார், போன மாதம் நீங்க வந்து இது இந்த கருத்துக்களை நீங்க தொட்டதுனால நான் சொல்றேன், 2026 பத்தி நீங்க பேசினதுனால நான் சொல்றேன். போன மாதம் நீங்க கொடுத்த பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தீங்க, எதுக்கு இப்ப 2026 பத்தி பேசுறீங்க? 24 பத்தி பேசுங்கப்பா, 24 என்ன நடக்கும் அதை பொறுத்துதான் 26 டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ 24 இவங்க ரெண்டு பேருமே ஸ்பிளட் ஆயிருந்தாங்கன்னா இப்போதைக்கு எப்படி தெரியுதுன்னா ரெண்டு பேருமே பிஜேபிக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ரெண்டு பேருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஸ்பிளிட்டா இருந்து பிஜேபி ஆதரிக்கிறதுனால பிஜேபிக்கு என்ன பயன்? நிச்சயமா மீண்டும் நான் சொல்றேன், 24 உள்ள ரிசல்ட்டின் அடிப்படையில தான் 26 நகருங்கிறனாலதான் நான் சொல்றேன். 24 ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல யார் மேல நிக்கிறாங்களோ அவங்க 26 ஸ்டாலினை எடுத்து லீட் பண்ண முடியும். அதுதான் என்னோட கான்செப்ட்ல நான் சொல்றேன். அதுக்கு இபிஎஸும் போட்டி போடுறாரு, ஓபிஎஸும் போட்டி போடுறாரு, மக்களும் கூட்டணியும் சிம்பிள் பிரீஸ் ஆகுதா ஆகலையாங்கிறது தான் அதை முடிவு பண்ணணும். அந்த முடிவுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் நகரும். பாஜகவுக்கு என்ன லாபம்னா 2019 ஒரு சீட்டு தான் லாபம். இப்பவும் பாஜகவுக்கு கண்ணுக்கு எதிர எந்த லாபமும் தெரியல, ஸ்பிளிட் ஆயிட்டாங்க, ஸ்பிளிட் ஆனவரோட தாக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஆனா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அப்போ பாஜகவுக்கு வந்து 10 சீட்டு சட்டமன்ற தேர்தல் பாணிப்படி வருங்கிற எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த ஸ்பிளிட்டு இதனால உள்ள பின்னடைவு அதையும் வந்து அதோட நம்பிக்கையும் குறைக்கிற வகையில தான் இருக்குது. எப்படி இதை பாஜக மேக்கப் பண்ணி சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு போறாங்கிறத பார்க்கணும். அவங்க சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு போறாங்களா இல்ல தமிழ்நாடு இல்லாம தான் 14 ஜெயித்தோம் 19 ஜெயித்தோம் தமிழ்நாட்டுல வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு என்ன வீகம் பண்ணணுமோ அந்த வீகத்துக்கு போறாங்களா சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு போறாங்களாங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பாஜக இதுல நிதானமா தான் தலையிடுறாங்க. பட் எடப்பாடியை பொறுத்தவரை அவர் பாஜக எழுத்துருவார்னு ஒரு கோஷ்டிகள் மண்குதிரையான சசிகலா நம்பி ஏமாந்த மாதிரி எடப்பாடியும் மண்குதிரையா நம்பிதான் ஏமாறுறாரு. டிஏபிசி காமராஜ் வீட்டுல ரெய்டு பண்ணும்போது ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி, அவர் கட்சி பத்திரிகையோட பப்ளிஷர் ஷேர் ஹோல்டர், சந்திரசேகர் வீட்டுல ரெய்டு நடக்கு, ஐடி ரெய்டு நடக்கு, அதை பத்தி ஏன் பேசாம இருக்கிறாரு? இதைத்தானே பார்க்கணும். ஐயா அரசியல் தன்னம்பிக்கை ஏற்ற பாதிரியார்களே உங்களுக்கு தான் முன் வைக்கிறோம். நீங்க ஏதோ எடப்பாடி சசிகலா பெரிய போல்டு மோடி எதிர்ப்பாருலாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, கடைசியில என்னாச்சு? மண்குதிரை சசிகலா மோடி எதிர்ப்புல நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எடப்பாடி மண்குதிரையா தான் இருப்பாருங்கிறது எங்க கருத்து. காரணம் திரௌபதி முர்மு ஒரு டிரைபல் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஆதரவுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி.
அப்போ அவருக்கு நோக்கம் யார் கேண்டிடேட்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற நோக்கம் தானே அவருக்கு வந்து பிரதானமா இருந்திருக்கு. இவர் எப்படி பாஜகவை எதிர்ப்பாரு, எப்படி இவரால் எதிர்த்துற முடியும்? அந்த ஓட்டர்ஸே காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டர்ஸ், ஓட்டர்ஸ் கம்பல்சனும் எதிர்க்க கூடாது. ஆனா பாஜக அதிமுக வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சசிகலா பாஜகவை எதிர்க்கணும்னு கூவுனது மாதிரி இப்ப வந்து எடப்பாடி பாஜகவை எதிர்க்கணும்னு அவங்க சொல்றாங்க. எடப்பாடி பாஜகவை எதிர்க்கக்கூடிய தேர்தல் வந்து அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல். பாஜகவை எதிர்த்தா அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காது. திமுக வந்து காங்கிரஸ் விட தயாரில்ல, காங்கிரஸும் திமுக விட தயாரா இல்ல. இடி வந்து ராகுல் காந்தி சமன் பண்ணதை இந்தியாவிலே கண்டோன் பண்ண ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்காக காங்கிரஸும் நல்ல டச்சில் தான் இருக்கு, அவங்களுக்காக மறுப்பு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க, அவங்க பிரியதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் எடப்பாடி அணிக்கு இல்லைன்னா மூணாவதுலாம் போவாங்க அவங்க. எப்படி அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவங்க களம் காணுவாங்க? அப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணிங்கிறது உண்மையா நிஜமா அதிமுக ஓட்டர் சென்டிமெண்ட் புரிஞ்சுதான் பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா, இதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குங்கிறது எல்லாமே ஒரு மர்மம் பிடிச்சாதான் இருக்குது. நம்ம வெளிப்படையா ஓட்டர் சென்டிமெண்ட்டுக்கு எதிரானது சோனியா இந்தியா பிரதமரை வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க, சாப்ட் இந்துத்துவா உள்ள ஜெயலலிதா நின்னாங்க, இந்து நேஷனலிசம் செகுலர் இமேஜ்ல ஜெயலலிதா இருந்தாங்க. எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் செகுலர் இமேஜ் லேசா ஜெயலலிதா இருந்தது கூட கிடையாது. அடுத்தபடியா ஜெயலலிதா வந்து இன தமிழின அழிப்ப காங்கிரசுக்கு எதிராக மிக கடுமையா சீமானோட துணையோட அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம பார்வையில காங்கிரஸ் அதிமுக கூட்டணிங்கிறது பெரிய ஒரு பெரிய பிளாப்பா இருக்கும், மிகப்பெரிய ஒரு பிளாப்பா இருக்கும். காங்கிரசுக்கு ஒரு 40-50 சீட்டு இந்தியாவில வந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சீட்டும் சீரவாய் போகும். எப்படி மாணிக் தாகூர் ஜெயிக்க முடியும் விருதுநகர்ல இது ஓபிஎஸ் பிரிஞ்ச பிறகு, எப்படி இவரு கார்த்திக் சிதம்பரம் ஜெயிக்க முடியும் சிவகங்கையில ஓபிஎஸ் பிரிஞ்ச பிறகு? இப்படித்தானே அவங்களோட 9 தொகுதியோட நிலைமையும் இருக்கும். தேனியில எப்படி காங்கிரஸ் ஃபைட்டுக்குள்ள வந்துட முடியும்? கரூர்ல எப்படி நம்ம ஜோதிமணி வந்து ஜெயிக்க முடியும்? காங்கிரஸ் அதிமுக கூட்டணிங்கிறது வதந்தியா உண்மையா, அல்லது அந்த ஓட்டர்ஸோட மனநிலை புரிஞ்சு பேசுறாங்களா? ஓட்டளிக்காம மோடி எதிர்ப்பிலே பேசக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களின் பிரதிநிதிகள் பேசுறாங்களா? எல்லா கிறிஸ்தவ முஸ்லீம் சொல்லல, இந்த மோடி எதிர்ப்பு மனநிலை உள்ளவங்க அவங்களோட பிரதிநிதி பேசுறாங்க. எல்லாமே பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நம்ம வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி 2009 உள்ள தரவுகள், ஜெயலலிதா நடந்த தரவுகள், இதன் அடிப்படையில அந்த அதிமுக ஓட்டு 33%லயும் தமிழ் தேசிய உணர்வும் சோனியா இனத்தை அழிச்சவருங்கிற கோபமும் இந்துத்துவ உணர்வும் உள்ள ஓட்டர்ஸ் இருக்காங்கிறத நம்ம ஆதாரங்களின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில ஆணித்தரமா சொல்றோம். இதுல எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரவும் இருக்கு சார், அதுக்குண்டான விளக்கங்களும் உங்கள்ட்ட நான் கேட்டு பெறலாம் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொதுக்குழுல வந்து ஒரு தீர்மானம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பெரியாருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி வந்து பிஜேபி இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு கோரிக்கை எதுக்கு வைக்கணும்? இததான் ஆதாரமா காட்டுறாங்க, பிஜேபி இருந்து விலகிடுவாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் கூட்டணி வைக்கிற மாதிரி போயிட்டு எலெக்ஷன் டைம்ல சீட்டு பேரத்துல வந்து எப்படி உள்ளாட்சி தேர்தலில் தள்ளி விட்டாங்களோ அதே மாதிரி தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்க எதிர்த்தரப்புல கருத்து வைக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுக்குண்டான உங்க விமர்சனம் என்ன சார்? அந்த சமூக நிதியை சூறையாடக்கூடிய அந்த முட்டா கூட்டத்துக்கு, வெப்பேரி பகுதியில் அட்டு கூட்டத்துக்கு சொல்றேன், அதிமுக 3 ஜாதி கட்சி ஆகிட்டு பெரியாருக்கு பாரதத்தனை கொடுக்கல என்ன என்ன அர்த்தம் இருக்கு? சமூக நீதியை சூறையாடுற உங்களுக்கு பெரியாரை பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? எடப்பாடிக்கு நீங்க பண்றது சமூக நீதி சூறையாடல். வெள்ளாள கவுண்டர், முக்குளத்தோரு, வன்னியர், 3 ஜாதிக்கான கட்சியா அவங்களை சுருக்கிக்கிட்டீங்க. சுருக்கிக்கிட்டு என்னத்து பெரிய சமூக நீதி, என்னத்துக்கு பெரியாரு? பெரியார் இதையா சொன்னாரு, எல்லா ஜாதிக்கும் சமமா கிடைக்கணும், ப்ரொபோஷனேட்டா கிடைக்கணும்ல பெரியார் சொன்னாரு. இங்க நீங்க எல்லா வெள்ளாள கவுண்டரையும் முக்குளத்தோரையும் வச்சுக்கிட்டு பன்னீர்செல்வத்தை தாஜா பண்ணணும்னா அதுக்கு முக்குளத்தோர் முக்குளத்தோர்னு அங்க போய் சரண்டராய் விழுந்துகிட்டு வெள்ளாள கவுண்டரையோட லீடர்ஷிப்பை வந்து சமன்படுத்தி செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு பெரியாரு? பெரியார் காமராஜை பாராட்டினாருன்னா காமராஜ் தன் ஜாதிக்காரன ஒருத்தருக்கு ராஜ்யசபா பிரதி அளவுல கொடுத்ததில்ல, மந்திரி கொடுத்ததில்ல, அந்த அளவுக்கு எல்லா ஜாதிக்கும் பொதுவா இருந்து காமராஜ் 45% ஓட்டு மக்கள் ஆதரவு பெற்றாரு. பெரியார் வந்து பச்சை தமிழனை கண்டேன், காங்கிரஸ்னாலும் சேர சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவர்னு சொன்னா தன் ஜாதிக்காரருக்கு அவருக்கு மந்திரி பசுல இடம் கொடுக்கல. இங்க எடப்பாடி ஜாதிக்காரங்க தானே எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பன்னீருக்கு பயந்து முக்குளத்தூருக்கு பயந்து அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிறாரு. அது பிறகு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக வன்னியர் வீட்டுக்கு போர் போலீஸ்க்கு ஈல்டு ஆகிறாரு, சிபி சண்முகத்துக்கு போர் போலீஸ் ஈல்டு ஆகிறாரு. இது என்ன பெரியாரு? இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பெரியாரு? இந்த கிறிஸ்தவ முஸ்லீமுக்காக பெரியார பேசக்கூடிய அரசியல்
தன்னம்பிக்கையற்ற பாதிரியாளர்களுக்கு வந்து என்ன அருகதை இருக்கு? பெரியார்னா சமூக நீதியை காப்பாற்றணும். சமூக நீதி எங்க இருக்கு அதிமுகவுல? அது வந்து சமூகநீதி சூறையாடலுக்கு பெரியார் பேரை பயன்படுத்துறாங்க. அதுதான் மீண்டும் நாம சொல்றோம், அவங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் அவங்க காங்கிரஸ் நோக்கி நகர்ந்தா அந்த வாக்குகள் வந்து இந்த பாதிரியாரெல்லாம் சீமான கண்டா அந்த அளவுக்கு கொமட்டல் எரிச்சல் வயிற்றெரிச்சல் பொறாம கொச்சரிப்பு எல்லாமே உண்டு. எங்க ஒரு காரங்க தான், எங்களுக்கு வேண்டியவங்க தான். ஆனா அவங்க எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு இது நடந்துன்னா சீமானுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும், சமூக நீதி பார்வையிலையும் பூஸ்டா இருக்கும், தமிழ் தேசிய பார்வையிலும் பூஸ்டா இருக்கும். எடப்பாடிக்கு காசு கொடுத்துதான் கூட்டம் வரணும், சீமானுக்கு காசு கொடுக்காமலே கூட்டம் வரும். 1-7 மாதிரி 7 அடுத்தால வந்து ஒரு மேஜிக் நம்பரை வந்து அது ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்கிறத நான் உறுதியா சொல்றேன். அது மட்டுமில்ல, இந்துத்துவாவுக்கும் அதுல பெரிய லாபம் வரும். பெர்செப்ஷன் வைஸ் இன்னைக்கு இந்துத்துவா பேசினாலும் டீப்பர் அனாலிசிஸ் வந்து சீமானுக்கு இருக்கக்கூடிய லாபத்தை எனக்கு சுட்டி காட்டுது. அதனாலதான் நான் அதை வெளிப்படையாகவே நான் பேசுறேன். சரி சார், என்னோட இறுதி கேள்வியா வச்சுக்கிறேன் சார். ஒருவேளை காங்கிரஸ் பக்கம் எடப்பாடி போகாம பிஜேபியை கடைசி வரைக்கும் தேர்தல் வரைக்கும் நான் கூட்டணி வைக்கிறேன்னு கொண்டு போயிட்டு சீட்டு பேரத்துல கழட்டி விட்டுட்டா பிஜேபிக்கு என்னென்ன செக் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி பன்னீர்செல்வம் தினகரன் இது வரக்கூடிய போன்ற வரக்கூடிய சக்திகளை வச்சு எடப்பாடி எதிர்ப்பு சக்திகளும் பாஜக ஆதரவு சக்திகளும் மோடி பிரதமருங்கிறதையும் முன்ன வச்சுதான் போகணும். தென்காசி தேனி போன்ற தொகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த தொகுதிகளை ஜெயிக்க முடியுமாங்கிறத பார்க்கணும். இதுதான் பிஜேபி இருக்கக்கூடிய ஆப்ஷன். பட் எடப்பாடி அப்படி செய்தாருன்னா எடப்பாடி 3வது இடத்துக்கு போறதுக்கு, அதாவது திமுக அணி முதலிடமும் பாஜக பிரமிஷன் கேண்டிடேட் அணி 2வதும் எடப்பாடி அது கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பன்னீர்செல்வத்தோட ஒரு சிறிய தலைவராட்டு எடப்பாடி போறதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸ்கை ரிஸ்க் பிசினஸ், எடப்பாடி ரிஸ்க் எடுக்காரு, எடுக்கட்டும். அந்த ரிஸ்க்ல வந்து என்ன பொசிஷன் வராருன்னு பார்ப்போம். நிச்சயமா காங்கிரஸ் வந்து எடப்பாடியை காலவாரி விட்டுரும். அதிமுக ஓட்டர் சென்டிமெண்ட் வந்து இனத்தை அழிச்ச காங்கிரசுக்கு எதிரானது. 2009ல இருந்து அதிமுகவுக்கு ஓட்டு தரது காரணம் ஜெயலலிதாவும் வெளியே இருந்த நாம் தமிழர் சீமானம் தான். இது உண்மை, ஆதாரபூர்வமான உண்மை. இது இப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா இந்த ரிசல்ட் தான் வருங்கிறத எடப்பாடிக்கு நாம இப்போ சுட்டி காட்டவே கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சார், உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கலாம். வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.